ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அடிக்கே மக்கி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் வச்சிட்றான். ஸோ ஓகே, சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி சரியாக இல்லாமல் நான் வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கூட ஒழிஞ்சிக்கிட்டு வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டு நம்மளை முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கன்று வாங்கலையா பையன், ஸ்ட்ரைட்டாகவே மண்டே காட்டியே அவுட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவர் டவரோட பார்க்கலாம். அவன் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஆறனால என் கூடயே வா, க்ளோவால் போடு, அது போடு, கண் எடு, அழுத்திப்பிடி, அது மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டாங்க. ஸோ என் பெண் வச்சு அழுத்தி பிடிச்சி ஒரு கிள்ளே போட்டாச்சு. ஸோ நம்மக்கிட்ட போய் லைஃப் ஒரு மெடிக்கெட் சுற்றிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளை போட்டான். ஸோ அப்புறம் இவனை போட்டு பொறுமையாக அடிக்கலாம்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ க்ளோவால் போட்டு எகிரா முதல அழுத்தி பிடிச்சிருக்கலாம். எகிரி அடிக்கிறனால லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளேயே நம்மளை முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது ரவுண்டு தோத்தனால மூணாவது ரெண்டு கோபமாக வந்து பட்டுன்னு அழுத்தி பிடிச்சி ஒருத்தனை முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் இங்கே இன்னொருத்தன் ஓடி இருந்தால் அவனையும் ட்ராக் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேம் எப்படின்னா சீக்கிரம் முடிச்சிட்டோம் அந்த ரவுண்டை. ஸோ அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா பாதி டேமேஜ் கொடுத்துட்டேன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு கொஞ்சம் லைஃப் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து எப்படி இங்கே வந்தானே தெரில. அதுக்குள்ளே பட்டுன்னு பின்னாடி வந்துட்டான், அவன் அங்கேயே நின்றுக்கிறான். ஓ, உனக்கு இப்போ தான் புரியுது, அவன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ வச்சு புரிய வச்சுருந்துக்கிறான். ஸோ அப்புறம் நான் தான் சொன்னேன் ஷார்ட் பண்ணி தர்றா ஏடபிள்யூ மிஷினை வேலைக்கு அதுக்கப்புறம் நான் சொன்னேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கீழே போட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோனாண்ட போய் ஜோனுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் ஜோன் வெளியே தலை காட்டினுக்கிறான். ஸோ மேக்ஸ் அவன் வச்சு பட்டுன்னு தலையிலே அவன் வச்சு கேம் அடிச்சிட்டான். இந்த ரவுண்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ எடுத்தால் ஏடபிள்யூம்னா இருக்காத, எடுத்தால் நீ மேக்ஸ் அவன் விட இல்லைன்னா MP40 சொன்னேன். ஸோ கிட்டே வந்தால் அழுத்தி பிடிச்சி அவனுக்கு ஓரளவுக்கு டேமேஜ் கொடுப்பாங்களா. ஸோ அதனால் எடுக்க சொன்னேன். ஸோ ஒரு கிலோ போட்டாச்சு. மெடிக்கெட் சுத்தத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பட்டன் வந்துட்டான். மேக்ஸ் அவன் வச்சு அடிப்பான்னு நினச்சேன், ஆனால் நம்மளை அதுக்குள்ளேயே அவன் முடிச்சிட்டான். ஸோ இவன் தோத்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் தலையை காட்டி அவட்டான். அப்புறம் அவனை போட ஆள் வந்தான். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி ஒருத்தனை முடிச்சாச்சு. ஸோ இப்போயே போட்டுடுறான், இல்லைன்னா வச்சுங்க அவனை ரிவியூ கொடுத்துடும், அப்புறம் ஜெயிக்க கஷ்டமாக போயிடும். ஏன்னா ஏற்கனவே 4 தடவை தோத்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டெய்னர் பின்னாடி வருவான். ஸோ இன்னுமே இந்த மேக்ஸ் அமைச்சிக்கிறானே, நல்ல வேலை அடித்து பிடிச்சி சிரிச்சிடுறா, அப்பாடா ஜெயிச்சாச்சு ஒரு வழியாக சூப்பர். ஸோ அந்த கேமை பார்த்தாலேயும் தெரியாது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ ஒரு கில்லு போடாமல் பார்த்தீங்கன்னா அழகாக ரெட் கலரில் காட்டும். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஹெட்ஷாட்டாக போடுவோம் பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சுன்னு அந்த சிம்பிள் வரும், அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் புது அப்டேட் பண்ணுறதை சொல்லி மொக்கையாக்கிட்டாங்க. நம்ம கில்லு போட்ட மாதிரி தெரியும், குட்டி வந்து ஏதோ ஒரு வார்த்தை மாதிரி வருது. சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற அப்டேட் பிடிச்சிக்கதா, இல்லை ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிக்கதா சொல்லி கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாடா ஜஸ்ட்டு மிஸ் பத்து லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒருத்தனை போட்டாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் அங்கேருந்து நம்மளை தாவி வர பார்த்தா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை கிளவு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்மக்கிட்ட மெடிக்கிட்ட வந்து எழுத்தும் இல்லை, 30 லைஃப் தான் இருக்குது. ஸோ எப்படியோ ஜெயிச்சாச்சு, ஓட்டை கிளவு வந்துட்டனால ஜோனில் எலிமினேட் ஆயிடுவான். ஸோ அடுத்து இந்த ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் அப்பயே பார்த்துட்டேன், அதை ஓடுறாங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக எப்படி இந்த படிக்கட்டு தான் வருவாங்க தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அங்கே இருந்தேன். ஸோ வந்தோடனே இறங்கி அழுத்தி பிடிச்சிக்கலாம் நினச்சேன். ஸோ அவங்கள அழுத்தி பிடிக்கிறான், மேக்ஸ் நினச்சி அழுத்தி பிடிக்கிறான். ஸோ எப்படியோ ஜெயிச்சாச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது புல்லட் ரீலோட் பண்ணேன், ரொம்ப லேட்டாகிறதுனால அப்படியே அடிச்சிட்டேன். கடைசி 9 லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ரவுண்டு ஜெயிச்சாச்சு. ஸோ அடுத்து இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோவால் போட்டனால இறங்கி வருவான்னு நினச்சேன். ஸோ திடீர்னு சுற்றி வந்துட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் நான் அவுட் ஆகிட்டனால இவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டே தோத்துட்டோம். ஸோ ஹெட்ஷாட் வச்சுட்டான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் ஷார்ட் ரேஞ்சுக்கு ராங் ரேஞ்சுக்கு தெரியாமல் அடிச்சிருந்தான். ஸோ அவுட் ஆகிட்டான். அடுத்து 4-5 இறங்கி அடிக்கிறனால இறங்கினேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு இல்லைனால சுற்றி நினச்சி இது அப்புறம் க்ளோவில் அனுப்புறேன் ஒர்க்கால். ஸோ அதனால் உள்ளே வந்து ஒழிஞ்சிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளே பட்டன் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் ரிவே பண்ணிட்டான், சுற்றி உருண்டை போடுற ஆள் வரேன்னு சொல்கிறேன், அப்படியே ரிவைவ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஒரு எத்தனை உருண்டை போட்டேன். ஸோ அடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போதும் இதில் வந்து நம்மளை முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு, தோத்துட்டோம்னு நினச்சேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் ஹெட்ஷாட் போட்டுருவான். ஸோ அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சிச்சு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் எப்படியும் அவன் ஹெட்ஷாட் வச்சுருவான். ஸோ அதனால் இந்த ரவுண்டு எப்படியோ லக்கில் ஜெயிச்சிட்டேன் பட். ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா 5-5 வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு கண்டிப்பாக ஜெயிக்கணும்னா இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி ஒரு க்ளோவால் போட்டேன்னா, ஸோ திருப்பி நெட் இல்லைனால க்ளோவால் ஒர்க்கால். ஸோ ஒழிஞ்சிக்கிட்டு வெயிட் பண்ணி அடிக்கலாம் அடிக்கிறதுக்குள்ளே நான் பால் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் அவுட் ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது நினச்சிட்டேன், இல்லை இங்கே அழுத்தி பிடிச்சி முடிச்சிருக்கலாம். அப்புறம் ஓடிட்டான். அப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டாங்கள, அவ்வளோ அந்த ரவுண்டு தோத்துட்டோம்.
ஸோ 5-6 வந்துச்சுனால ரொம்ப பக்கு போனிச்சு. ஸோ கடைசியில் வந்து எக்ரி ஒன்றுனா, ஸோ அப்புறம் MP5 வச்சு கெத்தை அந்த சாட்டு ஒருத்தனே ஹெட் ஷாட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை ஜெயிப்பானான்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம ஆள் முடிச்சுட்டான். ஸோ இப்படியும் அவன் ஜெயிச்சிட்டோம். ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு வந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு சொன்னேன், அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவன் இறங்கிட்டான். ஸோ அவன் அவுட் ஆகிட்டான். ஸோ அப்புறம் கடைசி ரவுண்ட் கடைசி ஜோன் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நான் கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ இதுவும் வச்சுருந்ததுனால இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடும். ஸோ அதில் எது போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயே மூவ்மெண்ட் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போட்டாச்சு, திருப்பி இந்த குளோவால் போடுறதுக்குள்ளேயே அவுட் ஆகிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் எப்படி தோத்துட்டோம். ஸோ இருந்தாலும் இன்னும் தான் தோத்துனாலும் கடைசி வரையும் போய் ஆடுறதால ஒரு நல்லதாச்சு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளாட்றதுனால அவனுக்கு அதுவே ஒரு ஹாப்பி தான். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தூங்க.